சக்கரம் தயிர் மத்து சாப்பாடு பிளேட்டு பிளாஸ்டிக் பவுலு புதிய மாடல் சீட்டு சீங்கல் கலந்து காசை இருக்கு அப்பளை Hi friends, welcome to Ashwinbharathivlog. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 10 ரூபாய் கடை. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் நிறைய பேர் இன்னும் விழுப்புரத்தில் இருக்கிறதெல்லாம் நிறையா போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு 10 ரூபாய் கடை திறந்துருந்தாங்க, அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். வாங்க, அது உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கடை, அந்த கடைக்குள்ளே வந்துச்சு. கடைக்குள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி சொப்புஜாமல் தான் நிறையா இருந்தது. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த குட்டி குக்கரு குட்டி இந்த மாதிரி பால் குக்கரு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. என்ன தான் பார்த்திங்கன்னா நம்மளாம் பெருசானாலும் அந்த குட்டி குட்டியாக அந்த சொப்பு ஜாமானை பார்த்தா மட்டும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆசைலாம் போக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இந்த மினியேச்சர் குக்கிங் இந்த சொப்பு ஜாமாலே தான் நின்றுருந்தேன். இந்த கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று இதெல்லாம் 20, 15, 10 அந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப நேரம் நாங்கள் இதுக்கிட்டே தான் பார்த்து நின்றுந்தோம். ஏன்னா ஒரு விஷயமும் அழகாக இருந்தது. குட்டியாக பார்த்திங்கன்னா அந்த காய் சிவருது, இது பார்த்திங்கன்னா தவா மாதிரி சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது. அடுத்தது கேஸ் அடுப்பு சிலிண்டரோட இது இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குட்டி வானல் பழம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. காய் இந்த எலுமிச்சை பழம் புழியறதெல்லாம் அருவமனை எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் அதே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இது வந்து செயின் இந்த மாடல் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த கோல்டு மாடல்லாம் கொஞ்சம் ரேட்டு 300 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சில்வர், இது வந்து 200 ரூபா நான் இப்போ கையில் காமிக்கிறது, இது வந்து 400 ரூபா. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் இது வாங்குகிற ஐடியா இல்லை, அதனால் கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு டாய்ஸ், இது ஃபுல்லாகவே பொம்மைங்க நிறையா இருந்தது. இதே 70, 80 அந்த மாதிரி. கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் 70, 80 அந்த மாதிரி ஐட்டம். மேலே தான் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஐட்டம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா குட்டியாக பவு சப்பாத்தி உருட்டுற கட்டை. இந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா, இதில் 30 ரூபா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த தட்டெலாம் பார்த்திங்கன்னா 40 ரூபா, அந்த பவுல் பார்த்திங்கன்னா 30 ரூபா அந்த மாதிரி எல்லாமே கலந்து கலந்துருக்கு. 40 ரூபா, 60 ரூபா, 80 ரூபா அந்த மாதிரி தட்டு கலந்து கலந்துருக்கு. இந்த தட்டு பார்த்திங்கன்னா 40 ரூபா போட்டிருந்துச்சு. இது நான் கையில் வச்சுருக்குது 30 ரூபாய். இது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பர்ஸ் ஐட்டம், கிஃப்ட் ஐட்டம், இந்த லைட் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் அங்கே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா லைட்டு. அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மல் ஐட்டம், நல்லா இந்த பூ மாதிரி ஃப்ளவர் மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது. காதில் அப்படியே ஒட்டி போடுற மாதிரி கம்மல்லாம், அதெல்லாம் வந்து 20 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி ஐட்டம் தான். அதே பார்த்திங்கன்னா டாய்ஸ், இதெல்லாம் ரேட்டு நான் பார்க்கல இவ்வளோன்னு தெரில. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வர் ஐட்டம், நல்லா வெயிட்டாக குவாலிட்டியாக தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 ரூபா, நல்லா பூ டிசைன் போட்டிருந்தது இந்த கப்புலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 ரூபா, நல்லா வெயிட்டாக தான் இருந்துச்சு. இந்த தட்டு பார்த்திங்கன்னா நல்லா 40 ரூபா, நல்லா வெயிட்டாக தான் இருந்தது. சில்வர் ஐட்டம் நிறையா இருந்தது. இந்த சொம்பெல்லாம் 100 ரூபா. மேலே பார்த்தீங்கன்னா கிண்ணம் அந்த மாதிரி, கேரியர் அந்த மாதிரி ஐட்டெல்லாம் இருந்துச்சு. இது 100 ரூபா அந்த கப்பு மூடியோடு. இது வந்து ஆயில் கண்டெய்னர், இது வந்து மூடியோடு இருந்துச்சு. நான் எடுத்ததில் மூடி இல்லை, மூடியோடு இருக்கிறது. இது வந்து இது பார்த்திங்கன்னா 200 ரூபா போட்டுருந்துச்சு இந்த ஆயில் கண்டெய்னர். நல்ல கலர், ஆனால் லேம்பாக இருந்தது வெயிட் இல்லாமல். அந்த மாதிரி வாளி இந்த மாதிரி ஐட்டெல்லாம் நிறையா சில்வர் ஐட்டம் நிறையா தான் இருந்துச்சு. அடுத்தது இந்த ஸ்டாண்டு, ஸ்பூன் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக ஒரு 4 இருந்தது. 4 வந்து 300 ரூபா செட்டாக இருந்தது, தனித்தனியாக எல்லாமே செட்டாக இருந்தது. இது வந்து 300 ரூபா போட்டிருந்தாங்க. இந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாரி, இந்த ஜுவல்ஸு, இந்த மாதிரி ஐட்டம் ஜாமான்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து லேடிஸுக்கு மாற்றவே முடியாது அந்தளவுக்கு. எல்லாமே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் வாங்கணும்னு தோணும். இந்த மசிக்கிறது இதெல்லாமே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நிற்க வச்சு, இது தாளிக்கிறக்காண்டி நிற்க வச்சுனே காயெல்லாம் சீவோம்ல, பெருசு சின்னது அந்த மாதிரி சீவறதெல்லாம் இருந்துச்சு. நம்ம திருவிழா கடையில் நிறையா பார்ப்போம்ல, அந்த மாதிரி திருவிழா கடையில் இருக்கிறது எல்லாமே இருந்துச்சு. இந்த பர்ஸு பார்த்திங்கன்னா 100 ரூபா, நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 100 ரூபா போட்டிருந்துச்சு. காசு தான் நிறைய எடுத்துன்னு போன போல் இருக்குது. அங்கே போனவுடனே நாம் ஒரு பட்ஜெட்டில் போனோம், அங்கே போய் எல்லாமே வாங்குவாங்க, பட்ஜெட் அது எங்கேயும் போயிடுச்சு எங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்மல், கம்மல்லாம் ஒரு ஒரு கம்மலும் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்தது.
எனக்கு தான் பார்க்குறது கம்மல் அழகாக செட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம காதுக்கு தான் செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது எல்லா கம்மலும். அந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டமும் ரொம்ப அழகாக இருந்தது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது, ஒரு புது புது மாடலாக இருந்தது எல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 70 ரூபாய் அந்த கிளிப்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இதில் கலர் கலராக இருந்தது, அந்த மாதிரி ஃபுல்லாக மணி வச்சது. இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து 70 ரூபாய். எனக்கு இந்த கிளிப்பு வச்சுட்டு வரதுக்கே மனசு இல்லை. ஒரு 30 ரூபா 40 ரூபானா வாங்கிட்டு வந்திருப்பேன். 80 ரூபா போட்டுருந்துச்சு, அதெல்லாம் சரி அங்கேயே இருக்கட்டுன்னு வச்சுட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூர் அந்த மாதிரி போட்டு நல்லா கிளிப்புனா சூப்பராக இருந்தது. இந்த வளையல் பார்த்திங்கன்னா 120 ரூபான்னு நினைக்கிறேன். நல்லா ஒரே வளையல் நல்லா மொத்தமாக சூப்பராக இருந்தது. இங்கே ஃபுல்லாக கம்மல் ஐட்டம் தான் அவ்வளோ கொட்டி கிடக்குது கம்மல் பார்த்திங்கன்னா. இது பார்த்திங்கன்னா ஒரே வளையல் மாதிரி பிரேஸ்லெட் மாதிரி, இது சூப்பராக இருந்தது. இதிலே பார்த்திங்கன்னா நல்ல நல்லா நிறைய கலர்லாம் இருந்தது. அதே மாதிரி சின்ன சின்ன ஃபேன்சி ஐட்டம் பேக்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த பேக்லாம் பார்த்திங்கன்னா தோலில் குட்டியாக மாட்டின் போகிறது ட்ரெண்டிங். இதெல்லாம் அந்த பேக்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 300 ரூபாய். அந்த மாதிரி நிறைய பேக் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா செப்பல், ஃபுல்லாகவே செப்பல். பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே போடுற மாதிரி செப்பல் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த ஜென்ஸ் ஐட்டம் செப்பலாம் நான் கேட்கல, லேடிஸ் ஐட்டம் செப்பல்லாம் பார்த்திங்கன்னா 150 ரூபாயிலேருந்து இருந்தது. எல்லாம் பிராண்டட் கிடையாது, ஒரு சிலர் தான் ஃபுல்லாகவே ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா. இந்த செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா சொன்னாங்க. இந்த சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ செப்பல், லேடிஸ் குழந்தைங்களுக்கு தான் அவ்வளோ செப்பல் சூப்பராக இருந்தது. ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டும் பையன் ஆகிடுச்சு பொண்ணு இல்லையே நினைப்போம். அது மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா துணி கடையில் அது மாதிரி நினைப்போம். இந்த மாதிரி செப்பல் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ஒரு பொன் குழந்தை இல்லையே அப்படின்னு நினைக்க தோணும். அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே. நல்லா செருப்பு நிறைய அழகாக இருந்தது பார்க்க பார்க்க எல்லாமே. ஜென்ஸ் பசங்களுக்கு எதுவுமே டிசைன் இல்லை, அந்த லேடிஸ் பசங்களுக்கு தான் குட்டி குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது எல்லா செப்பலும் பார்த்திங்கன்னா. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த செப்பலோட கீழே முடிஞ்சிடுச்சு. அடுத்து நாங்கள் இதை தான் நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, மேலே போங்கன்னு அந்த தம்பி சொல்லிவிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் மேலே போனோம். இந்த ஷாப்பு கடைசி லாஸ்ட் ஃபுல்லாக செப்பல் ஐட்டம் தான், செப்பல் ஐட்டம் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு படி இருக்குது சைடில். நாங்கள் இவ்வளோதான் சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் கிளம்பலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற பையன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குப்பா அப்படின்னு மேலே போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலுமே மேலே தான் அந்த 10 ரூபா கடையே இருக்குது. 10 ரூபா தான் பொருள், மேலே தான் இருக்குது எல்லாமே. கீழே எதுவும் கிடையாது, கீழே காஃபி தான் இருக்குது. மேலே தான் ஃபுல்லாக அந்த 10 ரூபா ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்குது. மேலே போகிறோம். 10, 30, 15 அந்த ஐட்டெலாம் மேலே தான் இருக்குது. மேலே போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் ஃப்ளவர்லாம் இருந்தது. இந்த 80, 100 அந்த மாதிரி கலந்து தான் இருந்தது. பூவுக்கு ஏற்ற மாதிரி விலை இருந்தது. இந்த கூடை, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலு, அந்த பூ வைக்கிற அந்த ஸ்டாண்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எவ்வளோன்னு தெரில. 60 ரூபாயோ 50 ரூபாயோ போட்டுருந்துச்சு. எல்லாம் ஒரே சமையல் ரேட்டு தான் போட்டுருந்துச்சு, ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. வாட்டர் பாட்டில் எல்லாமே இருந்துச்சு. அதாவது ரேட்டை விட இங்கே எல்லா பொருளும் கிடைக்கிறது தான் மெயின். கடைக்குள்ள போயிட்டோம்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ திருவிழாலாம் கிடையாது. இந்த மாதிரி கடைகளில் போனால் என்ன பொருள் வாங்கணுமோ எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடலாம். இதுதான் கிடையாது, எல்லாமே கிடைக்காது. திருவிழா கடையில் எல்லாமே நம்ம போன வாங்குவோம்ல, அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இது என்னன்னு தெரியல, ஆனால் ஃப்ரூட்லாம் போட்டு ஒரு கட்டை மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எடுத்து பார்த்துட்டு இது என்னன்னு தெரியல சொல்லிட்டு வச்சுட்டோம். என்னன்னு தெரியல. நான் 50 ரூபா அது என்ன ஹாட் போடன்னு போட்டுருந்துச்சு இருக்கு. அப்போனா டீ கப்லாம் ஓப்பன்ல அதுவும் நினைக்கிறேன். அதுவும் ரவுண்ட் ரவுண்டு தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பலூன் காத்தடிக்கிறது. பசங்க ஐட்டம் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இது ஸ்பேனரு, கத்திங்க, இந்த கத்திலாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதான் என்ன தேவையோ ஒரு வீட்டுக்கு அதெல்லாம் இருந்துச்சு. இதில் இது வந்து சால்ட்டு பெப்பர் போட்டு வைக்கிறது. இது வந்து 60 ரூபா போட்டுருந்துச்சு. இந்த ஸ்பேனர் வந்து 70 ரூபா. ஆனால் சுமாராக தான் இருந்துச்சு ஸ்பேனர் பார்க்குறதுக்கு. ப்ரெஷ்ஷு எல்லாமே இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு டேபிள்லேயும் ஒவ்வொரு ரேட்டு. இந்த டேபிளில் 30, அடுத்த டேபிளில் 15, அதுக்கு அடுத்த டேபிளில் 20 அப்படின்னு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. இதிலெல்லாம் 30. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உட்டன் கரண்டி. இது வந்து ஒரு கரண்டி பார்த்திங்கன்னா 40 ரூபா, ஒரு கரண்டி 30 ரூபா. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் விலை வந்து 1 40 ரூபா 1 30 ரூபா போட்டிருந்தது. ப்ரெஷ்ஷு எல்லாமே இருந்துச்சு. இந்த கரண்டி, இது கத்தி ஐட்டம்லாம் ஒரு இடத்துல இருந்தது. அஸ்வின் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கேல் தான், அந்த ஸ்கேல் கேம் விளையாடுற ஸ்கேல் வேணும்ன்ட்டு அது 30 ரூபா அதை எடுத்துக்கிட்டான். அடுத்து நெயில் கட்ரு, இதிலே நிறைய நெயில் கட்டருலே நிறைய விதமாக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆனால் நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அது தான் அங்கங்கே எல்லாமே ஒரே இடமா அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே தான் மினி ஏச்சர் குக்கிங் சின்ன சின்ன குட்டி விளையாடு ஜாமான் பார்த்தீங்கன்னா மேலே இருந்துச்சு. மேலேயும் போய் அந்த இடத்த விடாமல் அங்கேயும் பிடிச்சிக்கிட்டேன். ஒன்று ஒன்று அழகாக இருந்ததுன்னு அதை பார்த்துட்டு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு யோசிச்சுக்கினேன். அடுத்தது இங்கே டாய்ஸ் ஐட்டம், இது ஃபுல்லாக டாய்ஸ் ஐட்டம், 20 ரூபா 30 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி. தலையில் மாட்டேன் வட கம்பி தானே. இந்த பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா இது வந்து எண்ணெய் குழி கரண்டி அந்த மாதிரி ஐட்டம். நாங்கள் அங்கேயே பேசியிருந்தோம், அங்கே பாட்டு ஓடிருந்ததால் காப்பி ரைட் கிளைம் வரும்ன்றதுனால எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டோம். இல்லைனா அங்கேயே பேசி தான் எல்லாமே எடுத்துருந்தோம் நாங்கள் வீடியோ. இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 ரூபாய் ஐட்டம். எல்லாமே இது ஃபுல்லாக இதுக்குள்ளே பண்ணாங்க, எல்லாமே 10 ரூபாய் ஐட்டம் தான். இதுதான் பிளாஸ்டிக்கு டப்பா சளியடை சளிக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே டப்பா வீட்டில் நிறைய அதிகமாக இருக்குது, அதனால் நாங்கள் டப்பா ஐட்டம் எதுவும் வாங்கலை. இந்த லப்பர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இரேசர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபாய் தான். நல்லா டாய்ஸ்லாம் பொம்மை போட்டு போட்டு இரேசர் இருந்தது. ஏ உங்கள் புக்ஸ்டா புக்ஸ்லாம் விற்கிறாங்க பாப்பா பாடல்கள் தமிழ் வார்த்தைகள் ஆக்காக்கி இங்கெல்லாம் வேணுமா உங்களுக்கு? ஏ எல்லா புக்கும் 10 ரூபா தான் அந்த புக்கெலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு. இந்த பிளேட்டை பார்த்த உடனே இந்த சந்திரமுகி படத்தில் வந்த காசு மேலே ஒட்டியானன்ற மாதிரி இந்த தட்டை ஃபுல்லாக அது அதுலேயும் ஒன்று ஒன்று வாரி வச்சுட்டேன். எல்லா தட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததா, எல்லா தட்டிலையும் ஒன்று ஒன்று வாரி வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா எதை எடுக்கலாம் எதை வைக்கலானே தெரியல. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஒரு மாதிரி ஒரு டிசைன் ஹார்ட் டிசைன் அந்த மாதிரி எல்லாம் அழகாக இருந்தது. எல்லாமே எல்லாமே 10 ரூபாய் தான். எல்லாமே 10 ரூபாய். அந்த அக்கா நான் கூட விலை அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு வாட்டி கூட்டு கேட்டேன். இல்லைம்மா எல்லாமே 10 ரூபாய் தான் சொன்னாங்க. அதனால் சரி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாரி வச்சுக்கிட்டேன். எல்லாத்துலேயும் ஒன்று வாரி வச்சுட்டு என்னடா இது டப்பா ஃபுல்லாக நம்ம தட்டாவே வாரி வச்சுருக்கவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருந்தது. இந்த கப்பு 10 ரூபாய் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா டப்பாவே தெரியும் ஃபுல்லாக அதை தான் வாரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு தேவையானது மட்டும் ஒரு ரொம்ப அழகாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கினேன், மீதி வச்சிடலான்ட்டு மீதி வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கிடைக்காத ஐட்டம், சமையல் புக் ஐட்டம் அந்த மாதிரி கிடைக்காத குழந்தைக்கு போடுற அந்த பாலாடை அந்த மாதிரி கிடைக்காத ஐட்டம்லாம் அங்கே இருந்துச்சு. இந்த இது பார்த்திங்கன்னா இது விளக்கு போல இருக்குது. ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இது என்னன்னே தெரியாமல் நான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது விளக்கு போல இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக நம்மளாம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து கிண்ண மாதிரி போட்டிருந்தது. காலத்துக்கு அந்த மாதிரி அதுவும் மாறிடுச்சு. அதுவும் மாறிடுச்சு. இந்த ஈரி இருக்கிறது கிடைக்காத ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. மேலேயும் பார்த்தீங்கன்னா கிளிப் ஐட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். கீழே இருந்தது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக 70 ரூபா 80 ரூபா இருந்ததுல. இதெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். ஆன்லைனில் பார்க்கல அந்த மாதிரி டிசைன்லாம் நிறையாவே இருந்துச்சு. ஆன்லைன் கிடைக்கிறதுலாம் கிடைச்சி இந்த பவுடர் டப்பாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக அடிக்க வச்சிருந்தேன். எல்லா பவுடர் மேலேயும் பார்த்தீங்கன்னா கம்மல் அவ்வளோ இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கவரிங் கம்மல் நிறையா போடுறீங்கன்னா விதவிதமாக போடுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா நிறைய கம்மல் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த பல்லு கிளிப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் பார்த்தாலே தெரியும். அவ்வளோ விதவிதமாக கலர் கலராக ஒரு ஒரு சைஸ் தான் அந்த மாதிரி அழகாக அடிக்க வச்சுருந்தாங்க. அவ்வளோ குட்டி பசங்க வலையெல்லாம் இருக்குது 20 ரூபா வலையெல்லாம். ஆமாம் இதெல்லாம் 10 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகுதுல்ல. இந்த பிரச்சனை இவ்வளோ அழகாக இருக்குது. ஆ இவ்வளோ 15 பூரி உருட்டுறது சீப்பு சீப்பாக இருக்குது. பிளாஸ்டிக்கில் பூரி உருட்டுறது அந்த கண்டெய்னரா இது என்ன இது கடலாம் ஊரில் திருவிழாக்கெல்லாம் எங்கேயும் இல்லை. பெஸாம வந்து எல்லாம் வாங்கிக்கலாம் ஒரே கூடையில் எல்லாம். அது எத்துணியா ஐய் இங்கே பாரு சோடா திறக்கிறது இதெல்லாம் இருக்குது. அந்த கலர்லாம் இருக்குது பெஸ்ட். ஆ எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் ஆகி போச்சு எதுவுமே இல்லை. நல்லா எவ்வளோ அது 15 தான் வந்த டப்பாலாம்.
15000 டப்பா வாங்கலாம். ஐயோம்மா அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பல்லுகளுப்புலேயே பூ டிசைன் மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் எங்களால் திறக்கவே முடியல, திறந்து காமிக்கணும்னு நினைக்கிறேன், திறக்க முடியல. அது எப்படி திறக்குதுன்னு தெரில. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபான்னு நினைக்கிறேன். பூ மாதிரி டிசைனாக நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூ மாதிரி அப்படியே பேண்டு, இந்த இது ஒரு கிளிப்பு, இது இப்படி குத்தி விட்டணும் போல இருக்குது. அப்படியே பூ மாதிரியே பூ பூ வைக்க தேவையில்ல போல இருக்குது. அந்த கிளிப்பு மட்டும் சொறி விட்டால் பூ மாதிரி இருக்கும் போல இருக்குது. நிறையா பார்த்தீங்கன்னா இருக்கும், நல்லா வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது. ஏகப்பட்ட வெரைட்டி. இது நாங்கள் கொஞ்சம் தான் எடுத்தோம், ரொம்ப வீடியோ லென்த்தாக போகணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்தோம். அதை பற்றி வீடியோ எடுத்து எடுத்து கை வேறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சா. இந்த கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு, இது 20 ரூபா. ஒரு 10 ரூபானா வாங்கி பொறி போட்டு வந்திருக்கலாம். நான் 20 ரூபா சொன்னாங்களா, அதால் இருக்கட்டும் நான் இங்கே வச்சாச்சு. நல்லா கொஞ்சம் மாடல் மாடலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்தது இது என்னன்னு தெரியல. குழந்தைங்களுக்கு போடுவோம்ல அந்த பேண்ட் மாதிரி, அந்த மாதிரி நல்லா பொம்மை மாதிரி குஷிபீன் மாதிரி குத்துறது. லிப்ஸ்டிக் இது வந்து அப்படியே எடுத்துட்டு இது மாதிரி மஸ்காரா மாதிரி போடுவோம்ல அது, அது எவ்வளோன்னு தெரியல, 40 ரூபான்னு நினைக்கிறேன். 40-30 தான் இருந்துச்சு எல்லாமே. ஆமாம், அப்படியே போட்டுக்கிறது. நெயில் பாலிஷ் மாதிரி இருந்தது. லிப்ஸ்டிக் லேட்டஸ்ட் லிப்ஸ்டிக்காக தான். இது வந்து குழந்தைக்கு போடுற செயின் மாதிரி. அப்படியே நிறையா இது, நாங்கள் கீழே மட்டும்தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம். இன்னும் மேலெலாம் தொங்க விட்டுருந்தாங்க, அதெல்லாம் எடுக்கவே இல்லை. அதுலேயும் நிறைய செயின் ஐட்டம்லாம் நிறையா இருந்தது. ஒரு டப்பா டப்பா போட்டு அது அதுக்கும் போட்டு நிறைய வெரைட்டி கொட்டி வச்சுருந்தாங்க கூட. ஆமாம், நாங்கள் இவ்வளோ இருக்கோம், நாம் சும்மா போவோம். ஏற்கனவே நம்ம வீடியோ எடுத்து போட்டோம், அது நிறைய ரெஸ்பான்ஸ் கமெண்ட்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. சரி போய் எடுக்கலான்னு தான் நாங்கள் போனோம். இவ்வளோ நிறையா இருக்கும்னு எங்களுக்கும் தெரியாது. மேலே பார்த்திங்கன்னா குஷிப்பின், அங்கேயே இருந்ததா குஷிப்பின், இங்கேயே நிறையா குஷிப்பின், நிறையா மேலேயும் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சமாக இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஐட்டம் ஃபுல்லாக போட்டு, இது நீட்டுக்கும் போட்டு ஐட்டம் தான், நீட்டாக தொங்க விட்டு வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பூ ஸ்டாண்டு பூவோட இருந்துச்சு. இந்த மர ஸ்டாண்டோட பூ 50 ரூபாயா என்னன்னு தெரியல, ஆனால் அது 50 ரூபா போட்டுருந்துச்சு அந்த மர ஸ்டாண்டு. ஸ்டாண்டு மட்டுமா இல்லை பூ மட்டுமா தெரியல, தனித்தனியாக தான் இருக்கும். தனித்தனியாக தான் இருக்கும். இவங்க என்ன வாங்கலான்னு பார்க்குறாங்க, யோசனை பண்ணுறாங்க, இது வாங்கலாம். எல்லாமே லேடிஸ்க்கானதே இருக்குது, நம்மளுக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க தேடி தேடி. நிறைய இந்த ஃபைல் ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா பக்கெட்டு அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஐட்டம். இதெல்லாம் அந்த சாஸ் ஊற்றுறது, இது மாதிரி கேரட் செய்வது அப்படியே பிடிச்சிட்டே செய்யலான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் இது. சூப்பராக இருக்குது. விநாயகர்லாம் இந்த விநாயகர்லாம் போகிறேன். ஆனால் மணியா தாலி சிறந்த செய்யணும். ₹180 கட்டேன். வெள்ளி கொலுசு ஒயிட்டு வெள்ளி கொலுசு வாங்கிட்டு மும்பையில இருந்து வாங்கினாங்க. ஹலோ, பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு பில்லு போடுறதுக்கு. இங்கெல்லாம் இரும்பு ஜாமான் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இரும்பு ஜாமான் வரும். இந்த பல்லாங்குழி பார்த்தீங்கன்னா 150 ரூபா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளார அசெல்லாம் போகாது. இந்த இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா 70 ரூபா, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
ஆனால் நாங்கள் வாங்கலை. ஆனால் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பில்லு போட போயாச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மேக்கப் ஐட்டம்மு, ஐப்ரோ, அந்த மாதிரி ப்ரைமரு, ரோஸ் பவுட்ரு, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அந்த சைட்லாம் நாங்கள் போகவே இல்லை, அதை நம்ம வாங்க போகிறது இல்லை, அதனால் நாங்கள் அந்த சைட்லாம் போகல. ஃபேஸ் வாஷ் வெளியும் பார்த்திங்கன்னா நிறைய வலையெல்லாம் இருந்துச்சு. ஆமாம், வலையில் வாட்சு, இந்த பவுச்சு, அந்த மாதிரி ஐட்டம். வெளியிலையும் பார்த்தீங்கன்னா கமல் அவ்வளோ தொங்க போட்டிருப்பாங்க. நம்ம ரோட்டு ஓரத்துலேயே இருந்துச்சு கமல், இதெல்லாம் ஃபுல்லாக கமல் தான். இது ஃபுல்லாக கமல், எல்லாமே நியூ மாடல், நியூ டிசைன் தான் எல்லாமே. இது பவுச்சு, சின்ன சின்னதாக கீ செயின் பவுச்சு. அடுத்தது டாய்ஸு, அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா மேட்டு, மேட்டு நல்லா இருந்தது. அவ்வளோதான், நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். நீங்களாம் கண்டிப்பாக போய் பாருங்கள், நிறையா திங்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறையா காசு எடுத்துட்டு போனால் நிறையா வாங்க முடியும். பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 10 ரூபா கடை இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இந்த கடை தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்தது. நாங்கள் பொருள்லாம் வாங்கிட்டு 10 ரூபா கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோன்றத பார்க்கலாம். இந்த சோப்பு டப்பா பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இது. இது வாங்கினோம். அப்புறம் இந்த ஸ்கேல் பசங்க விளையாடுறது கேம் கேமோட சேர்த்து இது வந்து 30 ரூபாய் இது. அப்புறம் இந்த சீப்பு வாங்கினேன், இது 10 ரூபாய். இது வந்து இந்த பென்னு சீப்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு, இது வந்து 15 ரூபாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 10 ரூபாய், இந்த தட்டு 10 ரூபாய், இது 10 ரூபாய், இதுவும் 10 ரூபாய். இதில் நிறைய நிறைய டிசைன் வெரைட்டி, நிறைய நிறைய டிசைன் இருந்தது. அவங்க 10 ரூபாய் 10 ரூபாய்ன்ட்டு 5 கப் வாங்கணும். இந்த கப்பும் 10 ரூபாய் தான், இது 10 ரூபாய். இதில் 2 கப் வாங்கணும், இதுவும் 10 ரூபாய் தான். இது நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. 10 ரூபாய் இது ஒன்று பார்த்தோம், நல்லா இருந்தது. சட்னிலாம் அந்த தோசைலாம் சட்னிலாம் வைக்கிறதுனா சமையல் வீடியோவுக்கு அதால் வாங்கணும். இது வந்து 30 ரூபாய் கட்டு, இது 30 ரூபாய். சாரி பின்னும் 10 ரூபாய். குட்டி குட்டியாக அந்த தமிழ் வீடியோவுக்கு வந்து குட்டி குட்டியாக அந்த மஞ்சத்தூள், கரம் மசாலா அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்காக குட்டி குட்டியாக வாங்கினேன். இது ஒரு 5 பீஸ் வாங்கினேன். காய்ஸ் வந்து இது வந்து 70 ரூபாய். இந்த பிளேட் பார்த்திங்கன்னா 80 ரூபாய் இது. இது இந்த மாதிரி சாஸ்ட்ரி இந்த மாதிரி வச்சுக்கலான்றதுக்காக இது வாங்கினேன். இவ்வளோதான் வாங்கினது நாங்கள் 10 ரூபாய் கடையில். அவ்வளோதான் இந்த வீடியோ விழுப்புரத்தில் இருக்கிறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.